ஃப்ளூட் கற்றுக்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு நம்ம தெளிவாக இருந்தால் கம்ப்ளீட் லேர்னிங்கும் ஈஸியாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். அதுக்கு மூணு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது, அது என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், ஃப்ளூட் தமிழ் சேனல், ஃப்ளூட் பிகினஸ்க்கான சேனல். ஸோ இந்த மூணு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் சொன்னேன். ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக பண்ணாலே அந்த கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து உங்களுக்கான ஃப்ளூட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறது. ஃப்ளூட் எப்படி சூஸ் பண்ணுறது நம்ம ஏற்கனவே பழைய வீடியோவில் நான் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயே வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இப்போ பேசிக் இன்ஃபோ மட்டும் சொல்கிறேன். அந்த சூஸ் பண்ணுற ஃப்ளூட்டில் வந்து மூணு டைப் ஆஃப் ஃப்ளூட் இருக்குது, ஏற்கனவே பார்த்துருக்கோம். நான் உள்ளே போக விரும்பலை, மேலோட்டமாக சொல்கிறேன். அந்த மூணு டைப் ஃப்ளூட்டில் உங்களுக்கு எந்த ஃப்ளூட் பிடிச்சிருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு சில ஃப்ளூட் அந்த டோன் பிடிக்கும். ஸோ அந்த டோன் பிடிக்குதுன்னா அந்த டைப்பை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்கேல், எந்த ஸ்கேல் ஃப்ளூட் உங்களுக்கு செட் ஆகுங்கிறத பாருங்கள். நான் கர்நாட்டிக்கா ஹிந்துஸ்தானியான்னு சொல்ல வரல. கர்நாட்டிக் ஹிந்துஸ்தானி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கர்நாட்டிக் வந்து சவுத் இண்டியன் ஃப்ளூட்டு. ஸோ மேக்ஸிமம் கர்நாட்டிக் சூஸ் பண்ணுங்கள். ஹிந்துஸ்தானி ரொம்ப ஈஸியாக இருக்கும், அது நார்த் இண்டியன் ஃப்ளூட். கர்நாட்டிக்கில் இந்த மூணு டைப்பு. ஸோ கேரளா மூங்கிலில் கனு டைப்பு, கேரளா மூங்கிலில் கார்க் டைப்பு, அஸ்ஸாம் மூங்கிலில் கார்க் டைப்பு. இந்த மூணு டைப்பில் எந்த டைப்புங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அதோட டோன் டிஃப்ரென்ஸு நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் போட்டிருக்கேன், அந்த லிங்க் நான் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். ஜஸ்ட் இதில் டோன் வேணால் காட்டுறேன். ஸோ மூணுமே வந்து உங்களுக்கு டோன் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா மைனூட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். கனு டைப்பில் வந்து அந்த காற்று சவுண்டே இருக்காது, ஷார்ப்பாக இருக்கும். அஸ்ஸாம் மூங்கில் அந்த ஃப்ளூட்டில் வந்து கொஞ்சம் காற்றோட கேட்கும். ஸோ அதுவும் நல்லாயிருக்கும், அது சினிமா பாட்டெலாம் வாசிக்க நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச அந்த டோன் உள்ள அந்த டைப் ஆஃப் ஃப்ளூட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்று. ரெண்டாவது வந்து ஸ்கேல் ஆஃப் ஃப்ளூட்டு. கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ளூட்டிஸ்ட் ஆனதுக்கப்புறமா எல்லா ஸ்கேல் ஃப்ளூட்ஸும் நீங்கள் வாங்கி வச்சுக்க தான் வேணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளூட் எடுத்து நீங்கள் வாசிக்க பழகிறீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்கேல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அந்த ஸ்கேல் வந்து சைஸை பொறுத்து சொல்லுவாங்க. ஸோ சைஸு, உங்கள் ஏஜு, ஃபிங்கர்ஸோட சைஸு இதெல்லாம் வச்சு நீங்கள் சூஸ் பண்ணணும். நான் சஜஸ்ட் பண்ணுறது FRE ஸ்கேல் சொல்லுவேன், மிடில் ஏஜ் ஆளுங்களுக்கு. அதுவுமே ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃப்ளூட்டில் மாறும். இப்போ கனு டைப்பில் வந்து FRE ஓகே. இதே அஸ்ஸாம் மூங்கிலில் வந்து நான் இடி சொல்லுவேன், ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஹோல்ஸ் பொசிஷனில் ஒரே மாதிரி தான் வச்சுருப்பாங்க, இருந்தாலும் இந்த டயமீட்டர் கொஞ்சம் சின்னமாக இருக்கும், பிடிக்க வசதியாக இருக்கும். அதுக்கு வந்து டிஇ போகலாம். அதே மாதிரி தான் செகண்ட் டைப்புக்குமே டிஇ போகலாம், எஃப்பும் போகலாம். குழந்தைங்க பொண்ணுங்களுக்கு வந்து FG அது நல்லாயிருக்கும். ரொம்ப பெரியவங்க பொண்ணாக இருந்தாலும் கொஞ்சம் ஃபிங்கர்ஸ்லாம் பெருசாக இருக்குது அப்படின்னா இ ஸ்கேல் போகலாம். ஸோ நான் அதே மாதிரி என்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணி கேட்குறவங்களுக்கும் நான் கரெக்டாக அவங்க ஏஜ், அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் நான் ஸ்கேல் வந்து சூஸ் பண்ணி சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ஃப்ளூட் சூஸ் பண்ணுறீங்க, அதாவது இந்த மூணு டைப்பில் என்ன ஃப்ளூட்டு என்ன டைப்பு வேணுங்கிறத சூஸ் பண்ணுறீங்க. அடுத்து ஸ்கேல் ஆஃப் ஃப்ளூட் சூஸ் பண்ணுறீங்க. ஸ்கேல் ஆஃப் ஃப்ளூட் வந்து ஒரு சைஸை பொறுத்து இருக்கும். இப்போ சீனா அவ்வளோ சின்னதுன்னா சி ஸ்கேல் அவ்வளோ பெருசாக இருக்கும். எல்லா ஸ்கேல் ஃப்ளூட்டுமே வேணும் தான், ஆனால் பிகினருக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளூட் வாங்கி வாசிக்கிறோன்னா அது வந்து நமக்கு வாசிக்க ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் பிகினர் ஃப்ளூட்னே சொல்லுவாங்க. அதுக்காக அது பிகினர் ஃப்ளூட் கிடையாது. இப்போ நான் எஃப் ஸ்கேலில் பிகினருக்கு வாங்குங்க அப்படின்னா பெரிய ஃப்ளூட்டிஸ்ட் வந்து எஃப் ஸ்கேலில் வாசிக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்கள்ட்ட எல்லா ஸ்கேல் ஃப்ளூட்டும் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியான ஃப்ளூட்டை சூஸ் பண்ணுறதுக்கு பிகினர் ஃப்ளூட்டுன்னு சொல்கிறோம். இந்த டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூட்டு, டோன் டிஃப்ரென்ஸ், ஒவ்வொரு ஸ்கேலுக்கு உள்ள ஃப்ளூட்டு இதெல்லாம் வந்து ஏற்கனவே பழைய வீடியோவில் போட்டிருக்கேன், அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஸோ இது ஃபஸ்ட்டு, இந்த சொன்ன மூணு ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இது. செகண்ட் முக்கியமான ஸ்டெப் வந்து ஃப்ளூட்டு வாங்கிட்டு நீங்கள் வந்து சுரம் வாசித்து பழகும் போது ஃபஸ்ட்டு வந்து அந்த ஏழு சுரம் வாசிக்க சொல்லுவாங்க. சரிகம பதனிசா, அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன் ஒரு கா ஸ்வரம் எல்லா ஹோலையும் ஓப்பன் பண்ணிட்டு வாசிங்க. முதல்ல வந்து சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா மற்ற சுரங்கள்லாம் வாசிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு வாசிக்கிறது தான் ரொம்ப ஈஸி. அது வந்து காலேருந்து ஆரம்பிக்கிறீங்க, ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, அதாவது ஏறி அந்த எந்த இறைச்சல் சவுண்டு இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்வரம் கேட்குது, நல்ல டோன் கேட்குதுன்னு உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்குது இந்த இதுதான் சவுண்டுன்னு. அதுக்கப்புறமா நீங்கள் சா வாசிங்க, சா ரி கா பதனிசா. ஏன்னா நிறைய பேர் எப்படி வாசிக்கிறாங்கன்னா இந்த சவுண்டே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, நேராக ஸ்வரத்துக்கு போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா ரொம்ப எனர்ஜி லாஸ் ஆகும். இப்போ எனர்ஜி எப்படி லாஸ் ஆகுதுன்னா இப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணுற ஏர் வந்து 100-20% மட்டும்தான் அந்த ஹோலுக்குள்ளே போகும். ஸோ அவ்வளோ எஃபோர்ட் போடுவீங்க, அந்த 20 வாசிக்கிறதுக்குள்ளே இழப்பு வரும் பயங்கரமாக. அதேமாதிரி ஸ்வரமும் உங்களுக்கு கரெக்டான சவுண்டு வராதனால உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கிடைக்காது. இப்படி வாசிப்பாங்க. அதாவது பாதி முக்காவாசி காற்று வந்து வேஸ்ட்டாக தான் போகும். உங்களுக்கு ஸ்வரமும் அவ்வளோ
கிளியராக கேட்காது. அதோட அந்த ஏழு ஸ்வரம் வாசிச்சு பழகும் போது வீட்டில் இருக்கிறவங்களுக்குமே இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கும் கான்ஃபிடென்ட் வராது. அதனால ஃபஸ்ட்டு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். அந்த ஒரு ஸ்வரம் காந்தாரத்தை வந்து கரெக்டாக அந்த ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எப்படி சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுனா, கீழ் நோக்கி ஊதுங்க, அந்த கோலில் நேராக வச்சுங்க உங்கள்கிட்ட. ஸோ சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறமா எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல. ஒவ்வொருத்தருக்கு ஒரு வாரம் ஆயிருக்கு, எனக்கு 4 நாள் ஆச்சு ஃபஸ்ட்டு, ஒருத்தருக்கு 1 மாதம் 2 மாதம் கூட ஆயிருக்கு முத முத ஒரு சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. அது பிரச்சனை இல்லை, ஸ்டார்டிங் வந்து நல்லா அமைஞ்சிட்டா அதுக்கப்புறம் எல்லாமே நல்லாயிருக்கும். அதனால் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த சுரம் வாசிக்க போங்க, டைரெக்டாக சுரம் வாசிக்க போக வேணாம். இது வந்து செகண்ட் முக்கியமான விஷயம். மூணாவது வந்து இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபிங்கரிங்ஸு, போஸ்டர், பொசிஷன். ஒவ்வொருத்தர் வீடியோ பார்த்து வாசிப்பாங்க. இது வந்து பேரலல் ஃபிங்கரிங்ஸ்னு பேர். அதாவது ஒவ்வொரு விரலும் நேராக இருக்கும், இதுக்கு வந்து செங்குத்தாக இருக்கும். இந்த ஃப்ளூட்டுக்கு செங்குத்தாக வச்சுருப்பாங்க. ஹிந்துஸ்தானி வாசிக்கிறவங்க பெரும்பாலும் இப்படி தான் வாசிப்பாங்க. கர்நாடிக் பிளேயர்ஸும் சில பேர் இப்படி வாசிப்பாங்க. அதை பார்த்து சில பேர் வாசிப்பாங்க. அப்படி வாசி பழகும் போது அதே ஃபிங்கரிங்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், விரல வச்சு மூடி எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி தான் ஃபிங்கர்ஸ் வைக்கணும். இப்போ இப்படி வச்சு முதல்ல நீங்கள் வாட்ச் பாருங்கள், விரல் எடுத்து பாருங்கள், கஷ்டமாக இருக்குது அப்படின்னா தம்பு வந்து இந்த பக்கம் வெளியில் வச்சு இப்படி இப்படி ப்ளேஸ் பண்ணுவாங்க, இப்படி ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இது பெரும்பாலும் ஹிந்துஸ்தானி ஃப்ளூட் வாசிக்கிறவங்க வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து பேரலல் ஃபிங்கரிங் சொல்லுவாங்க. இது வந்து பேரட் கிளச்சிங் சொல்லுவாங்க இன்னொரு மெத்தடில், நம்ம கர்நாட்டிக் ஃப்ளூட்டில். ஸோ கர்நாட்டிக் ஃப்ளூட்டில் டிப்பிக்கலாக யூஸ் பண்ணுற ஃபிங்கரிங் வந்து இந்த பேரட் கிளச்சிங் சொல்லுவாங்க. இந்த விரல் வந்து கட்ட விரல் வந்து உள்ளே போயிடும், அதை முத ஓட்டைக்கு பக்கத்தில் இந்த கட்ட விரல் அப்படியே பின்னாடி வச்சு, அதாவது இப்படி இருக்கிற பேரலல் ஃபிங்கரிங் தான் அப்படியே இந்த பக்கம் ஸ்லாண்டிங்காக ரெஸ்ட் கொடுக்குறீங்க அந்த மூணு விரலையும். ஸோ இது ஒரு ஃபிங்கரிங். ஸோ இந்த ஃபிங்கரிங்ஸ் உங்களுக்கு செட் ஆகுதா அல்லது இது செட் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை ப்ளே பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற ஃபிங்கரிங்ஸும் முதல்ல செட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று போச்சர், இப்போ வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் ஸ்ட்ரைட்டாக வச்சா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்குன்னு. நான் சில பேர் இப்படிலாம் ப்ளே பண்ணுவாங்க, இப்படி ப்ளே பண்ணுவாங்க, சிலர் இப்படி ப்ளே பண்ணுவாங்க. இதுலேயும் உங்களுக்கு எது வசதியாக இருக்கும், ஏன்னா ஒருத்தருக்கும் வாயிலேருந்து ஏர் ரிலீஸ் ஆகுறது கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரைட்டாக வரும்னு சொல்ல முடியாது. ஸோ அது எங்கே ரிலீஸ் ஆகுதோ அந்த இடத்துல அந்த ஹோல் வச்சு வாசிக்கிறது உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைல் உருவாக்குங்க. மற்றவங்களை பார்த்து அப்படியே அந்த ஸ்டைல் கொண்டு வர வேணாம். இப்படி கரெக்டாக இந்த ஸ்ட்ரைட்டாகவும் வைக்கலாம், அல்லது ஆங்குலராக ஏதாவது ஒரு ஆங்குலராக வச்சு உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ எந்த ஸ்டைலில் உங்களுக்கு ஈஸியாக வாசிக்க வருதோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்தவங்களை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்தவங்களை பார்த்து அந்த ஸ்டைலை மட்டும் காப்பி பண்ணுங்கள். ஒவ்வொரு ஸ்டைலாக எடுத்து காப்பி பண்ணி உங்களுக்கு எந்த ஸ்டைல் ஒர்க்காகுதுன்னு பாருங்கள். இது மூணாவது முக்கியமான ஸ்டெப்பு. அப்புறம் முக்கியமாக அந்த மூணு ஃப்ளூட்டில் கன்று டைப் வந்து கொஞ்சம் கஷ்டம் வாசிக்கிறதுக்கு. மிடில் ஏஜு கொஞ்சம் வயசானவங்க சூஸ் பண்ணும்போது ஹிந்துஸ்தானி ஃப்ளூட்டு டைரெக்டாக சூஸ் பண்ணலாம். ஏன்னா கர்நாட்டிக் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஹிந்துஸ்தானி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது சின்ன பசங்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கர்நாட்டிக் ஃப்ளூட் வாங்க, அதுலேயும் கன்று டைப் வாங்க, பாரம்பரியமான ஃப்ளூட். ஓகே, ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நன்றி. சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.